நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். இந்தியாவில் தேசபக்தியையும் தெய்வ பக்தியையும் பிரிக்க முடியாது என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். சென்னையில் தனியார் கல்லூரியில் நடைபெற்ற ரமண மகரிஷியின் 143வது ஆண்டு ஜெயந்தி விழா மற்றும் புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொண்டு பேசினார். இந்தியாவில் பல சம்பிரதாயங்கள் பல்வேறு முறைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவை அனைத்தும் ஒற்றை நோக்கியே உள்ளது என்றும் ரவி குறிப்பிட்டார். மற்ற நாடுகளைப் போல இந்தியா இல்லை என்றும், இந்தியாவில் பல அரசர்கள் இருந்துள்ளனர், ஆனால் அவர்களால் இந்தியா ஒன்றிணைக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள கலாச்சாரங்கள் பாடல் மற்றும் நடனம் வழியாக வெளிப்பட்டு வருகின்றன என்றும் குறிப்பிட்ட அவர், இந்தியாவுக்கு உள்நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் பல பிரச்சினைகள் வந்துள்ளன என்றும், அவை அனைத்தும் இந்தியாவின் ஒற்றுமையை அதிகரித்துள்ளன என்றும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் அனைத்தும் என்று ராமராஜ்யம் கூறுகிறது என்றும், நம்முடைய அரசியலமைப்பு சட்டமும் அதை மையமாக வைத்துத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் ரவி குறிப்பிட்டார். நம்முடைய மதச்சார்பின்மை என்பது அனைத்து மதத்தையும் சரிசமமாக மதிப்பதுதான் என்றும், செக்யூலரிசம் என்ற வார்த்தைக்கு இந்தியாவில் பல்வேறு அர்த்தங்கள் கூறப்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். செக்யூலரிசம் என்ற வார்த்தைக்கு சமசார்பற்ற என்பதுதான் உண்மையான அர்த்தம் என்றும், தமிழில் அது மதச்சார்பின்மை என்றும் கூறப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக நாடுகள் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்து வரும் நிலையில் இந்தியா வளர்ச்சியை நோக்கி செல்கிறது என்றும், தற்போதைய இந்தியாவின் வளர்ச்சி என்பது தேசபக்தி மற்றும் தெய்வ பக்தி இணைந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.